இப்ப எல்லாருமே கொரோனா தடுப்பூசி போட்டுட்டு வராங்க. தடுப்பூசி போட்டுக்கிறவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி எவ்வளவு நாள் இருக்கும் அப்படிங்கறத பற்றி முழுமையா இந்த வீடியோல பாக்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாம போற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கொரோனாவுக்கான தடுப்பூசிகளை நம்ம நாட்டுல கண்டுபிடிச்சிட்டாங்க. இரண்டு தடுப்பூசிகள் நம்ம நாட்டுல இருக்கு. கொரோனா தடுப்பூசி போட்டுக்கிட்டவங்களுக்கு 8 முதல் 10 மாதங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும்னு டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனை இயக்குனர் சொல்லியிருக்காரு. நாடு முழுக்க கொரோனா தடுப்பூசி பணி தீவிரமா நடைபெற்று வருது. மருத்துவ பணியாளர்கள், முன்கள பணியாளர்களை தொடர்ந்து இப்ப 60 வயதுக்கு மேற்பட்டோர், 45 வயதுக்கு மேற்பட்டோர், இணை நோய் உள்ளவர்களுக்கும் தடுப்பூசி போட்டுட்டு வராங்க. ஜனவரி 16 தடுப்பூசி செலுத்துற பணி தொடங்கி இருக்கு. 6 வாரங்களுக்குள் 2வது டோஸ் தடுப்பூசி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல் டோஸ் எடுத்துக்கிட்ட பல பேர் வந்து 2வது டோஸ் எடுத்துக்கிறதே கிடையாது, வரதும் கிடையாது அப்படின்னு சுகாதாரத்துறை தெரிவிச்சிருக்காங்க. இந்த 2 டோஸும் நம்ம எடுத்துக்கிட்டாலே 8 முதல் 10 மாதங்களுக்கு வரைந்தா இந்த எதிர்ப்பு சக்தி நம்ம உடல்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. தடுப்பூசியோட உற்பத்தி திறனை கருத்துல வச்சுக்கிட்டு வயது வாரியா முன்னுரிமையும் கொடுக்கறாங்க. ஆனா நிறைய பேர் வந்துட்டு ரொம்ப அலட்சியமா இதை எடுத்துக்கிறாங்க, யாருமே தடுப்பூசியும் போடுறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி விஷயத்த வந்து இப்ப சொல்லி வராங்க. இந்த தடுப்பூசியை வந்து செலுத்திக்கிட்டா என்ன ஆகும், நிறைய பேருக்கு வந்துட்டு இதனால ரொம்பவே அச்சமும் வந்து ஏற்பட்டிருக்கு. இந்த தடுப்பூசி வந்து நம்மளோட உடல்ல 8 முதல் 10 மாதம் வரைக்கும் கண்டிப்பா நோய் எதிர்ப்பு சக்தியா அதிகமா வச்சிருக்குமா. அது மட்டும் இல்லாம தடுப்பூசி போட்டுக்கொள்ற எல்லாருமே 2 தவணைகள்ல போட்டுக்கணும். முதல் முறை அவங்களுக்கு எந்த மருந்து செலுத்தப்பட்டுச்சோ அதே மருந்து தான் அடுத்த முறை அவங்களுக்கு செலுத்துவாங்க. தடுப்பூசி போட்டுக்கொள்ற எல்லாருமே இதற்கான குறிப்புகள் வழங்கப்பட்டு மறுமுறை போகும்போது அதை உடனே எடுத்து வரணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. கோவிஷீல்டு அப்புறம் கோவாக்சின் இந்த மாதிரி இருக்க மருந்துகள் வந்து செயல்பாடுகள் குறித்தும் சுருக்கமா வந்துட்டு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, கோவிஷீல்டு அப்படிங்கிறது வந்து கொரோனாவோட வீரியத்தை எடுத்து வைரஸ்ல இருந்து தயாரிக்கப்பட்ட மருந்து. ஆக்ஸ்போர்ட் ஆஸ்ட்ராஜெனிகா கூட்டு கண்டுபிடிப்பான இந்த மருந்தை இந்தியர்களுக்கு ஏற்றாத போல மாற்றம் செய்து இந்தியாவோட சீரம் இன்ஸ்டிடியூட் நிறுவனம் மூலமா தான் தயாரிச்சு வழங்குறாங்க. இந்த கோவாக்சின் தடுப்பூசி புரோட்டீன் அளவு குறையாத இறந்த கொரோனா வைரஸை கொண்டு தயாரிக்கப்பட்டது. இந்தியாவோட பாரத் பயோடெக் நிறுவனத்தோட கண்டுபிடிப்பான இந்த மருந்தை சீரம் நிறுவனம் மூலமா தான் முற்றிலும் இந்திய தயாரிப்பா வழங்குறாங்க. உடல்ல வைரஸ் இருக்கும் பகுதியில சென்று அதோட பக்கத்துல இருக்க செல்களை பாதுகாக்கும் பணியை செய்யற இயற்கையாகவே நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குறது கிடையாதான். இது வந்து பாத்தீங்கன்னா உடல்ல இயற்கையாகவே நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குறதோட பல பாகங்கள்ல வைரஸ்க்கு எதிரான செயல்பாடுகளை அதிகரிக்க செய்யதான். இந்த மாதிரி வந்து ஒரு தனியார் நாளிதழ்ல தான் கொடுத்திருக்காங்க. அந்த விஷயத்த தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஆனா இதை பற்றி மருத்துவர்கள் ஏதாவது சொன்னாதான் இதோட வேலைகள் எப்படி அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். 3 கட்ட பரிசோதனை முடிவுல கோவிஷீல்டு மருந்தோட செயல்திறன் 70% அப்படின்னும், கோவாக்சின் மருந்தோட இடைக்கால அறிக்கையின் படி அதோட செயல்திறன் 81% இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பாலூட்டும் தாய்மார்கள், தடுப்பூசிகளுக்கு ஒவ்வாமை உள்ளவர்கள், இவங்களுக்கெல்லாம் இந்த தடுப்பூசி போடப்படுவது இல்லையா. அதனால தடுப்பூசி போட்டுக்கொள்ள வர்ற எல்லாருமே மருத்துவர்கள் கிட்ட தங்களுக்கு இருக்க நோய் குறித்து தெரிவிக்க வேணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்திருந்துதான் பார்க்கணும். தடுப்பூசிகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ அதை பகிர்ந்துக்காங்க. மேலும் பல வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.